ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் August 9 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிராமி வந்து கோவிலில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேரா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அந்த தாலி எடுத்து அவங்களுடைய கழுத்தில் வச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு தாலியை பண்ணி சீக்கிரம் அந்த அபிராமி கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கோவிலில் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி அங்கேருந்து போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா என்னாச்சு, ஏம்மா இப்படி அழுகிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இது மாதிரி தீபாவோட தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து பெண் சாமியார்கிட்ட அந்த தாலியை கொடுத்து என் மருமகளோட தாலியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கொண்டு போய் அம்மனோட கால் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிவிட்டு என் கையில் கொண்டாந்து கொடுத்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன்னு சொன்னாங்க. நான் அந்த தாலியை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன், பார்த்தா டக்குன்னு ஒரு திருடன் வந்து ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த திருடன் எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த திருடன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாதுப்பா, அவன் எங்கேருந்து வந்தான்னு எனக்கு தெரியல, ரம்யா கூட வந்தா அவன் என் கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, என்ன ரம்யா இருந்தாங்களா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாப்பா ரம்யா வந்தா ஒரு ஏதோ பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே போயிட்டா, அவள் இருந்திருந்தா கூட இன்னரே எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, எப்போ வந்தாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வந்தாப்பா வந்துட்டு டக்குன்னு போயிட்டா, அவள் இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த தாலியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, தீபாவோட தாலியை பூஜை பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், இப்படி அபசகுணமாக நடந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தான்ப்பா எப்படியாவது அந்த தாலியை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா அது என்னுடைய கடமை, கண்டிப்பாக அந்த தாலியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அபிராமிக்கிட்ட, அம்மா உங்களுடைய ஃபோனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் ஏன்பா ஃபோன் அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, அதில் ஒரு முக்கியமான நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அபிராமியும் ஃபோனை கொடுக்குறாங்க. அபிராமி ஃபோனை கொடுத்ததோட கார்த்தி அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு, அம்மா இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கோயிலுக்கு வெளியில் வராரு. கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா அந்த தாலியை பார்த்துட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. கார்த்தி ஃபோன் அடித்ததோட ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி எனக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு ஃபோன் மறுபடியும் அடிக்கிறாரு. ரம்யா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா நான் கோவிலில் இருக்கேன், சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு. ரம்யா ஷாக் ஆகி, என்ன கார்த்தி அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இல்லை முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாங்கலை அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது, கார்த்தி வந்துட்டு நீ கோயிலுக்கு கூப்பிட்றான், ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா நேராக கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம கார்த்தி நேராக ரம்யா கிட்ட, வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ரம்யா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அம்மாவுக்கு துணையாக செத்து நேரம் இருங்க அப்படின்னு. ரம்யா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவோட ஹேண்ட்பேக்கே ஏதோ ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டான்னா அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ரம்யா கேட்குறாங்க, எப்படி கார்த்தி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவோட ஃபோன் வந்து அந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருக்குது, அம்மாவோட நம்பர் தெரியும், அதை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ என்ன இவன் இப்படி சொல்கிறான், ஃபோன் உள்ளார இருந்ததை நான் செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள் கார்த்தி, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு சரவணன் தெரியும், அவங்ககிட்ட சொல்லி நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியல, ஆகா அந்த ஹேண்ட்பேக்கு என் வீட்டில் இல்லை இருக்குது, லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தால் நான் மாட்டிப்பேனே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நான் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பணும், நீங்கள் அம்மாவுக்கு மட்டும் துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து நேராக போகிறாரு. இதை பார்த்துட்டு ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, சீக்கிரம் அந்த ஃபோனை வந்து இங்கே கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா நம்ம சிக்கிப்போம் அப்படின்ட்டு. ரம்யா வந்துட்டு நேராக அபிராமி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க,
ரம்யாம்மா, நீ இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை எனக்கு வந்திருக்கே வந்திருக்காதுமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆன்ட்டி, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிரமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ இருந்திருந்தால் அந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நடக்க வேண்டியதில் எது நடக்குமோ அதானே நடந்தாகும், நீங்கள் எதுக்கு தாலியை கோயிலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க, தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் கொண்டு வந்தேன், கொஞ்ச நாளே வீட்டில் கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்குது, அதனால தான் ஒரு பயத்தில் அந்த தாலியை கொண்டு வந்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆண்ட்டி, கவலைப்படாதீங்க, நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு ரம்யாவுக்கு தெரியாமல். ரம்யா வந்துட்டு நேராக வெளியில் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. கார்த்தி அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வேக வேகமாக போயிட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. ஹேண்ட்பேக் எடுத்து உள்ளார ஃபோன் இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளார ஃபோனே இல்லை. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது, உள்ளார ஃபோனே இல்லை, ஆனால் கார்த்தி ஃபோன் இருக்குன்னு சொன்னானே, எதுக்காக இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யாவை போய் அங்கே கோயில் வாசலில் நிற்கிறாரு. ரம்யா நேராக அந்த ஹேண்ட்பேக்கில் ஃபோன் இல்லாத பார்த்துட்டு, கார்த்தி எதுக்காக இதில் ஃபோன் இருக்குன்னு சொன்னான், சரி ஓகே, அவன் கண்டிப்பாக எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான், நம்ம எப்படியாவது இந்த ஹேண்ட்பேக்கை கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ரம்யா மறுபடியும் நேராக கோயிலுக்கு ஓடிடுறாங்க. ரம்யா கோயிலுக்கு வரதை கார்த்தி பார்க்குறாரு. ரம்யா கொண்டாந்து காரை நிப்பாட்டி போட்டுட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளர போயிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே வேண்டியல்ல அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி அந்த ஹேண்ட்பேக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கோயிலுக்கு வாசலில் நாலஞ்சு பேர் ரவுடி அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் என்னென்னு போய் பார்த்தேன், பார்த்தா அங்கே வந்துட்டு அபிராமி அம்மாவோட ஹேண்ட்பேக் இருந்துச்சு, உடனே நான் டக்குன்னு அது எங்கள் அத்தையோட ஹேண்ட்பேக் அப்படின்னு அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டேன், இப்போ அதை கோயில் வாசலில் தான் வச்சுக்கிட்டு நிற்கிறேன், நீங்கள் வாங்க கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ அப்படியா, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒளிஞ்சிருந்து ரம்யாவும் முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா ரம்யா கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கார்த்தி மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக கோயில்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுறாரு. கார்த்தி காரை விட்டு இறங்கி வர்றாரு. அப்போ நம்ம ரம்யா கையில் அந்த ஹேண்ட்பேக் இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி போயிட்டு ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நல்ல வேலை, நான் சரியான நேரத்தில் வெளியில் வந்ததுனால இந்த ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. கார்த்தியும் ரொம்ப நன்றி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி உள்ளார இருக்க தாலியை எடுத்து பார்க்குறாரு. நேராக கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு அபிராமிக்கிட்ட, அம்மா கண்டுபிடிச்சாச்சுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க அபிராமி சொல்கிறாங்க, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கண்டுபிடிச்சதுக்கான கிரெடிட்டு கண்டிப்பாக ரம்யாவுக்கு தான் சேரும், ஏன்னா ரம்யா தான் இந்த ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிச்சது அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, எப்படிம்மா கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆன்ட்டி நான் உங்களை எங்கேயே இருக்க சொல்லிட்டு வெளியில் போனேன்னே, அப்போ நாலஞ்சு பேர் ஒரு ரவுடியை அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் போய் என்னாச்சுன்னு பார்த்தேன், பார்த்தா அங்கே ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்தேன், உடனே அது உங்களுடைய தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வாங்கி பார்த்தா அதில் உங்களுடைய பொருள் தான் இருந்துச்சு, உடனே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி நேராக ரம்யாவோட கையை பிடிச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆன்ட்டி எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு நன்றி சொல்லாமல் யாருக்கு நன்றி சொல்ல முடியும், நீங்கள் தான் தீபாவோட தாலியவே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபாவோட கல்யாணத்துக்காக நீ பல வகையில் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நம்மளை விட தீபாவோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறது அது கண்டிப்பாக ரம்யா மட்டும்தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், இங்கே பாருமா உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரிங்க ஆண்டி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, தாலி காணணுன்னதோட உங்கள் மனசே மாறி போச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தியும், சரி ரம்யா நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த தாலியை நம்ம எப்படியாவது திருடியறலாம் அப்படின்னு நினச்சா, இப்படி கார்த்தி திட்டம் போட்டு நம்மளுடைய திட்டம் எல்லாத்தையுமே உடச்சிட்டானே, நம்ம இனிமே எப்படி அந்த தாலியை நம்ம கைக்கு கொண்டு வருது அப்படின்னு ரம்யா ரொம்ப கடுப்பாகிறாங்க. அப்போ நம்ம அபிராமி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இன்றைக்கி நடந்த விஷயத்த வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம்,
வீட்டில் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அந்த ரம்யாக்கிட்டேயும் சொல்லிடுறேன், வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாது அப்படின்னு. அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ரம்யா விட்ட காமிக்கிறாங்க. ரம்யா ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. அந்த தாலி நம்ம கைக்கு வர வேண்டியது, ஆனால் இந்த தீபாவால் நம்ம கைக்கு வராமல் போயிருச்சு அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. அப்போ வீட்டு வாசலில் ரமேஷும் ரெண்டு கார்பெண்டரும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு விருதாச்சலம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ ரமேஷ் கேட்குறாரு, மாமா எங்கே ரம்யாவை காணும் அப்படின்னு. அதுக்கு விருதாச்சலம் சொல்கிறாரு, விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா வந்து மாடியில் இருக்கா, இருப்பா கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நேராக ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யாவை பார்த்ததோட ரமேஷ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ரம்யா இங்கேருந்து வந்துட்டு எதுக்கு பையனை கூப்பிட்ட அப்படின்னு கேட்க விஸ்வநாதன் சொல்கிறாரு, உன்னைய மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என்ன ரம்யா இப்படி துரும்பாக இழைச்சி போயிட்டேன், இப்படி கலரும் குறைஞ்சி போயிட்டேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, தீபாவோட கல்யாணத்துக்கார ரம்யா அங்கே இங்கேயும் அலையிறாள்ல, அதான் இப்படி ஆகிட்டா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நம்ம கல்யாணம் தான் முக்கியம், அடுத்தவங்க கல்யாணத்தையெல்லாம் பார்த்து நீ என்ன பண்ண போகிற, இங்கே பாரு உனக்கு என்ன வேணும், என்ன வேணான்னு சொல்லு, மாமா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா காண்டாகிறாங்க, இவன் வேற இம்சை தாங்க முடியலையே அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் கேட்குறாரு, மாப்பிள்ள நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க, சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு கார்பெண்டரை கூப்பிட்றாங்க. கார்பெண்டர் இங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ விஸ்வநாதன் கேட்குறாரு, இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ரமேஷ் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், ரம்யாவோட ரூமை பார்த்தேன், ரொம்ப குட்டி கட்டில் போட்டு தூங்கிட்டுருக்காங்க, நல்லா பெரிய கட்டில் டிசைனோடு தூங்கணும், நல்லா ஃபேமிலி கட்டில் வடிவமைக்க சொல்லியிருக்கேன், அதுக்காக அளவு எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நாளை பின்ன நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டேன்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும், அவங்களும் படுக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என்னம்மா தேவையில்லன்னு சொல்கிறார், இங்கே பாரு, இங்கே பாருங்கள் கார்பெண்ட்ரே, போயிட்டு அளவு பார்த்துட்டு அவங்க போங்க அப்படின்னு சொல்ல அவங்க நேராக போகிறாங்க. அப்போ ரம்யா செம்ம காண்டாகிறாங்க, இவனோட இம்சை தாங்க முடியலையே அப்படின்னு. அப்போ ரமேஷ் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம், வேலை வேலைன்னு நீங்கள் அறிய வேண்டிய அவசியமே கிடையாது, காலத்துக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அதனால தான் அவளுக்கு இது ரொம்ப முக்கியம்னு தோணுது, என் பொண்ணு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் உமன் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என் பொண்டாட்டி பெரிய பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா முறைக்கிறாங்க. ரமேஷ் சொல்கிறாரு, சரி சரி கார்பெண்ட்ரே, அளவு எடுத்துகிட்டு வாங்க, என் ஒய்ஃபு ரொம்ப முறைக்கிறாங்க, அதனால் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ நேராக ரம்யாவை பார்த்து, சரி என் கூட ஒரே ஒரு காஃபி சாப்பிட வர முடியுமா அப்படின்னு. அப்போ ரம்யா முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ரமேஷ் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. விஸ்வநாதன் சொல்கிறாரு ரம்யா கிட்டே, இங்கே பாரு ரம்யா, நீ தானே ரம்யா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், அப்புறம் என்ன அவரை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், அதுக்காக இப்படி வீட்டுக்கு கண்ட நேரத்துலையும் வரலாமா, இதெல்லாம் தப்பில்லையா அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் தான் உன்னுடைய அப்பா, நானே உனக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் நீ கவலைப்படுற, இங்கே பாரு மாப்பிள்ளையே நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், மாப்பிள்ளையே அடிக்கடி உன்னை பார்க்க வர்றாரு, நீ காஃபி சாப்பிட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீ தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், தட்டு தாம்பளத்தை மாற்றிக்கிட்டோம், இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை, உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு கல்யாணத்தில் துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, தீபாவோட கல்யாணம் முடியட்டும், இப்போதைக்கு அபிராமி அம்மாவோட வாயை அடைக்கலாம் அப்படின்னு தான் நான் சரின்னு சொல்லி வச்சுருக்கேன், தீபாவோட கல்யாணம் முடிச்சதோட எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாரு,
கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தால் இப்போயே நிறுத்திடு, அப்புறம் நிறுத்துற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் என்னையை தான் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. பொண்ணு பத்து வச்சு பொண்ணு வளர்த்து வச்சிருக்க லட்சணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லாத பொண்ணு அப்படி வளர்ந்துருக்குன்னு எல்லாருமே என்னைய தாம்மா பேசுவாங்க. அப்புறம் நான் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு அடுத்த பாயிண்ட்டு எதுவுமே பேச முடியல. விஸ்வநாதன் கேட்குறாரு, என்னம்மா நான் உயிரோடு இருக்கணுமா சாகணுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கோவமாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா போயிட்டு, இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அப்போவே அந்த கார்த்தி நேரடியாக வந்திருந்தான்னா நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணியிருப்பேன், ஆனால் அவனை அனுப்பாமல் இந்த அபிராமி வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இல்லைன்னா இன்னரும் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகியிருப்பேன் சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தில் இருக்காங்க நம்ம ரம்யா. இன்னொரு பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த தாலி காணாமல் போன விஷயத்தையாவது தீபா கிட்டே சொல்லி பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, இப்போ உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு. தீபா கேட்குறாங்க, அத்தை கோயிலுக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டாங்களே ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் நினச்சேன் ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு ரம்யா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா இது மாதிரி கோயிலுக்கு வந்தாங்க அத்தை, அப்போ திடீர்னு ஒரு திருடன் உன் தாலி இருக்கிற அந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு போயிட்டான் போல், அத்தை ஒரே அழுவேன், அல்ல வேலை கார்த்தி அந்த நேரத்துக்கு வந்துட்டார், வந்துட்டு இது மாதிரி அந்த தாலி எப்படியோ கண்டுபிடிச்சி உங்கள் அத்தைகிட்ட கொடுத்துட்டாரு, இந்த தாலி காணாமல் போன விஷயம் ஒரு பெரிய அபசகுணம் அப்படின்னு உங்கள் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கோவிலில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு. தாலி காணாமல் போனது உண்மையா அப்படின்னு ரம்யா தீபா கேட்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா தாலி காணாமல் போனது உண்மைதான், உங்கள் அத்தை அவ்வளோ அளவாக கோவிலில் அந்த பெண் சாமியார் இருக்காங்கள அவங்க கூட ரொம்ப சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, ஆனால் உன் அத்தை அவ்வளோ அளவு அழுதாங்க, எனக்கே பார்க்க சங்கடமாக இருந்துச்சு, நல்ல வேலை அந்த தாலியை கார்த்தி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு தீபா, இது என்னமோ பெரிய அபசகுணம் மாதிரி இருக்குது, எதுக்கும் உன் ஜாதகத்தை ஒரு தடவை நீ போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட தீபா விவரத்தை கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா உண்மைதான், ஆனால் அந்த தாலி வந்து ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் தாலி காணாமல் போனது சாதாரண விஷயம் இல்லை சார், அது ரொம்ப பெரிய இஷ்யூ சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தை இப்போ உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சார் அது ரம்யா தான் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னால், ரம்யா தான் அத்தைக்கு பாதுகாப்புக்கு நின்னாலாம்ல, இது மாதிரி கோவிலில் வந்துட்டு அத்தை அவ்வளோ அழுவியாமல பார்க்கவே சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு ரம்யா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா அப்படின்னு. கார்த்தி நினைக்கிறாரு, ஓ இது மாதிரி தாலி காணாமல் போனது வந்து பிரச்சனையாக முடியாது, அதை சொல்லிவிட்டால் இன்னும் ஏதாவது பிரச்சனையாகும் அப்படின்னு தான் அந்த ரம்யா சொல்லிவிட்டுருக்காளோ அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா அந்த தாலியை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தாலி சுத்தமாக காணாமல் போனால் தான் ப்ராப்ளமே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இங்கே பாருங்கள் நம்மளோட மேரேஜ் மட்டும்தான் அடுத்தடுத்து முக்கியம், அதனாலங்க நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க.